தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தனியார் டிவி நிருபர் நேசப்பிரபு சிலர் தன்னை பின்தொடர்வதாக போலீசாரிடம் உதவி கேட்டுக் கொண்டிருந்த போதே மர்ம நபர்கள் அவரை வெட்டிவிட்டு தப்பினர். இது தொடர்பான ஆடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நான் இப்போ ஸ்ரீபதி கட்டின பல்லடமே தாண்டிட்டானுங்க. நம்ம பல்லட போலீஸ் கிட்ட சொல்லி நீ அவங்க பிடிக்கும்னு நினைச்சோம்னா அவனுக்கு கேமராலேயே இருக்கிறானுங்க சார். ஸ்ரீபதி கேமராலையும் இருக்கிறானுங்க, பெட்ரோல் பங்க் கேமராலையும் இருக்கிறானுங்க. இப்போ பல்லட வழியை அந்த ஸ்கேரை தாண்டி தான் போவானுங்க. ஆமாம் சிறுபடத்துல இருங்க, இன்சூர் நாலேஜ் கொண்டு போயிடுறப்ப. சரிங்க சார், நான் நீங்க கொஞ்சம் சொல்லிருங்க சார். ஆனா எது வேணாலும் நடக்கலாங்க. ஒண்ணுமில்ல, இன்சூர் நம்பர் இருக்கா? கேமரா இன்சூர் நம்பர் சார் இருக்குங்க சார். இருக்குங்க சார். நம்பர் இருக்குங்களா? இருக்குங்க சார். சொல்லுங்களா சார். இருக்குங்க சார். இப்ப கூட்டு பேசிருங்க. அவட்ட பேசிருங்க. நான் சார் வந்துட்டேன் சார். சார் வந்துட்டேன் சார். என்ன சொல்றீங்க? கொஞ்சம் வாங்க சார். அஞ்சு காருங்க சார். ஸ்டேஷன்ங்களா சார்? இங்க ஐயோ படுகாயமடைந்த நேசப்பிரபு கோவை தனியார் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். செய்தியாளர் மீது தாக்குதல் நடத்திய மர்ம நபர்கள் மீதும் அலட்சியமாக செயல்பட்ட போலீசார் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பத்திரிகையாளர் சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை கண்டித்து திருப்பூரில் செய்தியாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வலியுறுத்தி திருப்பூர் எஸ்பி சாமிநாதனிடம் மனு அளித்தனர். நாமக்கல், கரூர், கோவை, திருவள்ளூர் என பல இடங்களிலும் செய்தியாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். செய்தியாளர் தாக்கப்பட்டதற்கு முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். செய்தியாளர் மீதான தாக்குதல் மிகவும் கண்டனத்திற்குரியது. சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்ட ரீதியாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். உரிய நடவடிக்கை எடுக்காத சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டரை காத்திருப்போர் பட்டியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளேன். நேசப்பிரபுவுக்கு பத்திரிகையாளர் நல வாரியத்திலிருந்து 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என ஸ்டாலின் கூறியுள்ளார்.